हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते വാസുദേവായ നാരായണം നമസ്കൃത്യ നരം ചൈവ നരോത്തമം ദവീം സരസ്വതീം വ്യാസം തോോ ജയ മുദീരയേത് നഷ്ടപ്രാഷു അപത്രേഷു നിത്യം ഭാഗവത സേവതിർ ഉത്തമ ശ്ലോകേ ഭക്തിർഭവതി നൈഷ്ടീ ശ്രീമദ്ഭാഗവതം മുതൽ സ്കന്ധം ഒൻപതാവത് അധ്യായം എനിക്ക് നമ്മൾ പാക പോക ശ്ലോകങ്ങൾ ഇരുപത് ഇരുപത്തി ഒന്ന് சார் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மூணு ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா யுதிஷ்ர மகாராஜன் பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய இந்த பௌதிக சரீரத்தை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு போவதற்காக மரணப்படுக்கையில் அம்பு பொறக்கில் படுத்து கொண்டிருக்கிறார் அங்கே யுதிஷ்டிர தலைமையில் கிருஷ்ணன் முதற் கொண்டு எல்லோரும் அங்கு சென்றார்கள் அவரை பார்ப்பதற்காக அப்போது பீஷ்மாச்சாரியர் பல ஆலோசனைகளை ஆலோசனைகளையும் ரகசியங்களையும் கூறினார் அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாமே பகவானுடைய திட்டப்படி தான் நடக்குது இதில் நீ ஒன்றும் தனிப்பாக தனியாக செய்கிறதுக்கான எந்த விஷயமும் இல்லை பகவான தி பகவானுடைய திட்டத்தை ஏற்றுக்கிறதை தவிர உனக்கு வேறு வழியே கிடையாது நீ சும்மா நான் அந்த பாவம் பண்ணிட்டேன் இந்த பாவம் பண்ணிட்டேன் நான் இவ்வளோ பேர் குருஷத்தை போர்க்களத்தில் கொண்டுட்டேன்றதெல்லாம் இப்போ மறந்துரு அதெல்லாம் பகவானுடைய விருப்பம் பகவான் தர்மஸ்து தர்மஸ்து சாட்சாத் பகவத் பிரணீத்தம் பகவான் இது தர்மம்ன்றதான் தான் தர்மம் நீயா வந்து சட்ட புத்தகம் மாதிரி உன்னத்தை வச்சுக்கிட்டு இதுதான் தர்மம் அப்படின்னு நினைக்காத அப்படிலாம் கிடையாது பகவான் எந்த நேரத்தில் வேணால் தர்மத்தை மாற்றி அமைக்க முடியும் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் தர்மம் அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் ஒரு பக்தனுக்கான ஒரு தகுதி பக்தனுக்கான ஒரு அறிகுறி ஸோ அந்த வகையில் நீ என்னமோ நான் அந்த பாவம் பண்ணிட்டேன் இவ்வளோ பேரை கொண்டுட்டேன் அவ்வளோ பேரை கொண்டுட்டேன்லாம் நினைக்காது பகவானும் கூட இல்லைன்னா இந்நேரம் பஞ்ச பாண்டவர்களை அவரவர்கள் ஈஸியாக தோற்கடிச்சிருப்பாங்க அதனால் நீ நினைக்க வேண்டியது இப்போது உன்னுடைய அந்த பிரஜைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள் துரியோதனன் இறந்து விட்டான் துரியோதனுடைய கதை முடிந்து விட்டது கௌரவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் இப்ப நீ தான் அவர்களுக்கு ஒரே ஆதரவு அதனால அனாதைகளால் இருக்கக்கூடிய உன்னுடைய பிரஜனைகளை நீ பிரஜைகளை பத்தி தான் இப்ப யோசிக்கணும்னாரு அப்புறம் என்ன சொன்னார்னா உன் கூட இருக்காரு இந்த பகவான் கிருஷ்ணர் அவருக்கு கற்பனையே பண்ண முடியாத கற்பனை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மூலம் முழுபுதர் கடவுளை தவிர வேற யாரும் கிடையாது நீ உன் கற்பனையால நீ அவர் ஏதோ உன்னுடைய ஒரு கசின் பிரதர் அதாவது உன்னுடைய மாமாவுடைய மகன் அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க இல்லை அவர் தான் பரம அனுபவிப்பாளரான முதல் நாராயணர் அப்படின்ட்டார் நாராயணரே அவர் தான் முதல் நாராயணர் நாராயணருடைய அம்சம் இல்லை ரொம்ப தெளிவாக சொல்லப்படுதுங்க நாராயணர் முதல் நாராயணரே பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்ட்டார் இருந்தாலும் அவர் வந்து விஷ்ணு குலத்து வம்சத்தில் தோன்றி நம்மளை மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் அவர் எப்படி செய்கிறார் இதனால நம்ம வந்து அவர் சராசரி மனுஷனாக நினைக்கிறோம் ஒரு சராசரி கடவுளாக நினைக்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல்ல போனா பகவானுடைய பக்தர்களே கிருஷ்ணரை வந்து ஒரு ஒரு அவதாரமா நினைக்கிறாங்க ஆனா பாகவதம் தெளிவா சொல்லுது இப்ப பீஷ்மாச்சாரியர் சொல்றாருங்க முதல் நாராயணரே அவள் தான் அவர்தான் அப்படின்னு இதே பாகவதம் இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது இருபத்தி ரெண்டு அவதாரங்கள் இது எல்லாமே பகவானுடைய அம்சம் இல்லை அம்சத்தோட அம்சம் ஆனால் கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் கிருஷ்ணர் சுயம் பகவான் அவர் அவதாரம் அல்ல அவதாரி அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அவர் சுய சக்தியில் தோன்றுகிறார் அப்படின்னு சொன்னார் பத்தொம்பது இல்லை என்ன சொன்னார்னா சிவபெருமான் தேவரிஷி நாரதர் பகவானுடைய அவதாரம்னால் கபிலர் இவங்க எல்லாம் இந்த பரம ரகசியத்தை தெரிஞ்சவங்க தெரிஞ்சவர்கள் பகவானுடைய பெருமகளை நன்கு உணர்ந்தவர்கள் யார் சிவபெருமான் நாரதர் கபிலர் அதில் நம்ம பன்னிரெண்டு இந்த மகா மகாஜனங்கள்னு அவங்களுக்கு பேர் அந்த பன்னெண்டு பேர் அதில் மூணு பேர் எங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க அந்த பன்னெண்டு பேர் யார் பிரம்மா நாரதர் சிவன் சனத்குமாரர்கள் கபிலர் மனு நாம் பேசுகிறோம் மனு 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 தர்மத்தை ஏற்றின மனு அவரும் ரொம்ப முக்கியமானவர் பிரகலாதர் பீஷ்மர் ஜனகர் சுகதேவ கோஸ்வாமி மகாராஜன் யமராஜர் பீஷ்மாச்சாரியர் இவங்க எல்லாரும் இந்த பன்னிரெண்டு பேரில் ஒருத்தர் ஸோ அவர் வந்து மற்றவங்களையும் சொன்னால் தன்னையும் சொல்லணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு மூணு பேரை மட்டும் அத்தாரிட்டியாக எடுத்துக்கிறார் சிவபெருமான முதல் அத்தாரிட்டி தான் கிருஷ்ணர் சொல்கிறார் வைஷ்ணவர்களில் சிறந்தவர் சிவபெருமான் உயர்ந்த வைஷ்ணவர் அவர் அதனால் சிவபெருமான் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதனால் தான் அவர் விஷ்ணு சகஸ்திர நாமம்லாம் சொல்லியிருக்கார் சிவபெருமான் ஸோ சிவபெருமான் அப்புறம் தேவ ரிஷி நாரதர் நாரதர் எப்போயுமே பகவான நாமத்தை சொல்லியிருப்பார் அப்புறம் கபிலர் பகவானுடைய அவதாரமான கபிலர் சோ இப்படி இவங்கெல்லாம் இத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இருபதாவதுல என்ன சொன்னாருன்னா நீ உனக்கு ஒரு அறியாமை இருக்கு என்ன அறியாமை நீ இந்த உடல் நினைச்சிட்டு இருக்க நீ இந்த யுதிஷ்டிரன் நான் தான் யுதிஷ்டிரன் நான் வந்து பாண்டவ பாண்டவ நான் குருவம்சத்தைச் சேர்ந்தவன் நான் வரதம்ச வரத குலத்துல தோன்றியிருக்கிறேன் என்னுடைய பெயர் யுதிஷ்டிரன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க இது ஒரு அறியாமை அதனால நீ என்ன நினச்சிக்கிற கிருஷ்ணரை உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிற உன்னுடைய நலன் விரும்பி நினச்சிக்கிற உன்னுடைய ஆலோசகர் நினச்சிக்கிற உனக்காக வந்து துரியோதன்கிட்ட போகக்கூடிய தூதர் நினச்சிக்கிறேன் உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரவாளர் நினைச்சிக்கிறேன் உன்னுடைய தம்பிக்கு சாரதியும் நினச்சிக்கிறேன் ஆனால் அவர் அவர் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவர் அவர் தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இப்போ இருபத்தி ஒன்றில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் முதல் ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் ஸ்லோகம் படிக்கிறேன் சர்வாத்மனஹா சமதிருஷோ ஹி அத்வயான அகங்கிருத்தே மதி வைஷம்யம் இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுடையும் அகிலுள்ள கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஏசி பக்திவேதான சுவாமிஷில பிரபாதர் பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவரான அவர் வேற்றுமை எனும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவராவார் எனவே சமநிலை கொண்டவரான அவரது செயல்களும் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டவையாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஞானி யோகின்னு சொல்லக்கூடிய பல பல பொய் யோகிகள் பொய் ஞானிகள் எல்லாம் பொய் பரமாம்சர்கள் எல்லாம் கிருஷ்ணரை ஒரு சராசரி மனுஷனாகவும் கிருஷ்ணர் வந்து சாதாரண மனுஷனாக இருந்தார் அவர் யோகா பண்ணார் அப்புறம் யோகியா மாறிட்டார் சில பேர் மாயாவின்னு சில பேர் சித்தர்னு என்னென்னமோ வாய்க்கு வந்தபடிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் காரணம் என்னென்னா அவன் சொல்கிறது எதுவுமே அவனுடைய குருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதோ இல்லை அந்த குருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதோ இல்லை சம்பிரதாயத்துலேருந்து கற்றுக்கிட்டதோ இல்லை சாஸ்திரத்துலேருந்து கற்றுக்கிட்டதோ இல்லை எல்லாம் மனக்கற்பனை மென்டல் ஸ்பெக்குலேஷன் இங்கிலீஷில் அற்புதமான வார்த்தை இருக்குது மனக்கற்பனை மனசில் என்னெல்லாம் தோணுதோ அரசியல்வாதி மாதிரி பேசுவான் இந்த அரசியல்வாதியை மைக்க பிடிச்சானா அவன் வந்து முன்னாடி இருக்கவங்களை கவர்றதுக்காக என்னெல்லாம் தோணுதோ என்னமோ இவர் தான் வந்து எல்லாத்தையும் சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி பேசுவார் அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சில இந்த யோகின்னு சொல்லியிருக்கக்கூடியவர்களும் சரி பரமாம்சர்னு தன்னை சொல்லிக்கக்கூடியவனும் சரி சில ஞானின்னு சொல்லிக்கக்கூடியவனும் சரி கிருஷ்ணரை ஒரு சராசரி மனுஷனா கிருஷ்ணரை ஒரு யோகியா கிருஷ்ணர் ஒரு ஞானியா இப்படி சித்தரிக்கிறார்கள் ஏன்னா கிருஷ்ணரை மறைச்சாதான் அவன் முன்னுக்கு வர முடியும் கிருஷ்ணர் தான் எல்லாம் முழு முதல் கடவுள் நீ கிருஷ்ணர் கிட்ட போயிடுவேன் இப்போ அகில உள்ள கிருஷ்ணபக்தி இயக்க ஸ்தாவகாச்சார ஜகத்குருஷில பிரபுபாதர் தெளிவாக சொல்லிட்டார் பகவான் தான் எல்லாம் கிருஷ்ணர் தான் எல்லாம் நான் அவருடைய வேலைக்காரன் நான் வந்து ஐ டாக் ஆஃப் காட் அப்படின்னாரு ஒருத்தர் கேட்டார் பிரபுபாதர் கிட்ட ஆர் யூ காட் நீங்கள் கடவுளா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் டாக் ஆஃப் காட் அப்படின்னாரு நான் கடவுள் இல்லை கடவுளுடைய நாய் கடவுளுக்கு சேவை செய்யக்கூடிய நாய் நான் அப்படின்னார் கடவுளுக்கு நன்றி உள்ள நாய் நான் அப்படின்னார் கிருஷ்ணருக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார் ஆச்சாரியர்கள் குருமார்கள் சமுதாயத்தில் வராங்க இந்த தோட்டா தோப்பலாலாம் அவனுக்கெல்லாம் என்ன தினியதா சொல்லுவான் இங்க பாருங்க பீஷ்மாச்சாரியார் பன்னிரண்டு மகாஜனங்களில் ஒருவர் என்ன சொல்றார் பாருங்க அவர் பரமபுருஷ பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார் கிருஷ்ணர் வந்து பரமபுருஷ பகவான் அவர் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கார் நாத்தியனுடைய இதயத்திலும் இருக்கார் ஒரு நாயோட இதயத்திலும் இருக்கார் ஒரு எறும்பு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தாழ்ந்த ஜீவராசியோட இதயத்திலும் இருக்கார் ஏன்னா இந்த உடம்பு இருக்க மனுஷனோ இல்லை புழுவோ பூச்சியோ நாயோ பன்னியோ இது வெளியில் இருக்க உடம்புக்கு தான் வித்தியாசமே தவிர உள்ளே இருக்கிற ஆத்மா ஒன்று தான் இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் சயின்ஸு ஆனால் இந்த சயின்ஸை எந்த விதமான பள்ளிக்கூடங்கள்லையோ இல்லை யூனிவர்சிட்டியிலேயோ காலேஜ்லையோ எவனு சொல்லி நீட்டு தேர்வுக்கு போனீங்கன்னா அந்த கேள்வியே இருக்காது நீட் எக்ஸாம் போனால் நீட்டுன்றது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு மருத்துவம் படிப்பது மருத்துவம் என்பது என்ன இந்த உடலுக்கு தேவையான காரியத்தை செய்யுது கையை விட்டுனா உள்ள எப்படி வந்து போனை சேர்க்க முடியும் அங்கே அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் இந்த உடலை பத்தின ஒரு ஆராய்ச்சி ஆனால் இந்த உடலை பத்தின ஆராய்ச்சி அப்போ இந்த உடல் எப்படி இயங்குகிறதுன்றதுக்கு பேஸே ஆத்மா இந்த உடல் என்பது டியூப் லைட்டு ஃபேனு டியூப் ஃபேனு மாட்டியாச்சு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு கரண்ட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் அது எரியும் சுத்தும் சுற்றுலன்னா அது ஒத்துன்னு கீழே விடும் அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே ஆத்மா இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் செயல்படும் கையை தூக்குவே காலை தூக்குவே இழி இழிப்பேன் உன்னுடைய கண்ணை வந்து இல்லையே இந்த இடத்துல ஒரு பொறி வந்துருச்சு அதை சரி பண்ணுவேன் மூஞ்சை சரி பண்ணுவேன் ஃபேஷியல் பண்ணுவேன் பிளாக்கு ஹேர் பண்ணுவேன் கண்ணுக்கு மையை போட்டுப்பேன் உன்னுடைய ஐப்ரோவை ட்ரிம் பண்ணிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆத்மா வெளில போயிடுச்சுன்னா சத்து போயிடுச்சுன்னா அதை தான் செத்து போயிடுச்சுன்னு சொல்ல சத்து போயிடுச்சுன்னா புதக்கடியின்னு கே விடுவோம் கரண்ட் இல்லாத ஃபேன் மாதிரி என்ன தான் இன்வெர்ட்ரு வச்சுருந்தீங்க வேறு வேலை பார்த்தாலும் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜென்ரேட்டர் நீ ஓட்டினா கூட டீசல் வேணும் அந்த டீசல் தான் ஆத்மா வெறும் மிஷினை வச்சு எதுவும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பொருள் வேணும் உனக்கு செய்யறதுக்கு அதுதான் ஆதாரம் அந்த மாதிரி இந்த உடம்புக்கு ஆதாரம் ஆத்மா அந்த ஆத்மா எல்லா ஜீவராசிரியர் உடம்புலும் இருக்குது அது பக்கத்திலே பரமாத்மாவாக பகவான் இருக்கார் இதை எந்த நீட் எக்ஸாமில்லையோ எந்த டாக்டராக கேட்பானா இப்படிலாம் இந்த ஞானத்தை ஒரு டாக்டருக்கு நான் அந்த ஆத்மா மூலமாக தான் இது இயங்குது ஆத்மா தான் உண்மை இந்த உடம்பு பொய் நீ எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் முக்கியமந்திரியாக இருந்தாலும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும் உன் ஆத்மா போயிடும் நீ அதுக்கப்புறம் பாடி வெறும் பாடி உன்னை புதைப்பாங்கல்ல எரிப்பாங்க அவ்வளோதான் வருஷம் வருஷம் உனக்கு வந்து நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்கு வந்து டம்மு டும்முன்னு மேலே வந்து ராணுவ மரியாதைலாம் கொடுக்கலாம் அதனால அந்த ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை ராணுவ மரியாதை கொடுத்துட்டாங்கப்பா இந்த ஆத்மாவுக்குன்னு சொல்லி யமராஜன் சும்மா விட மாட்டார் நீ என்ன கர்மத்தை பண்றியோ இங்கே நீ வந்து பெரிய முக்கியமந்திரியா இருக்கலாம் நீ பெரிய ஆளா இருக்கலாம் உனக்கு ராணுவ மரியாதையோட அடக்கம் பண்ணலாம் ஆனா யமதர்மராஜா அந்த பன்னிரண்டு மகாஜனங்கள்ல ஒருத்தனான தர்மராஜன் இருக்காரு அவரு அங்க என்னத்து மாதிரி ட்ரீட்மெண்ட் நீ என்ன வாழ்க்கையில நடந்தியோ தான் ட்ரீட்மெண்ட் உன்னை சவுக்கால் அடிப்பாங்க அங்க போனா அந்த ஆத்மாவை துன்புறுத்துவாங்க இங்கிருந்து போறதே கொடுமையான விஷயம் அந்த ஆத்மா ஒரு வீட்டில் இறந்து போச்சுன்னா அந்த ஆத்மாவை யமதூதர்கள் கொண்டு போகும்போது எல்லாம் குலைக்கணும்னு சொல்லுவாங்க பாரு நாய் ஊழ இடுது அந்த நாய் எதை பார்த்து ஊழ இடுது நாய் அழுவுது எதை பார்த்து அழுவுது யமதூதர்களை பார்த்து அப்போ அந்த நாய் எல்லாம் அந்த ஆத்மாவை கடிக்குமா பல யோஜனைகள் இங்கேருந்து யமலோகத்துக்கு போகிற வழியில் பல யோஜனைகள் நடக்க வேண்டியிருக்குமா தாக எடுக்குமா தண்ணி கிடைக்காது அடி அடி நடிப்பாங்க யமலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதியாக இருந்து அவர்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போனதாலாம் சரித்திரமே கம்மி ஏன்னா அவ்வளோ பாவங்கள் செய்ய வேண்டியிருக்கு வாழ்க்கையில் ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அப்போது இந்த ஆத்மாண்டதா விஷயத்த தெரியாத ஒரு படிப்பு என்ன படிப்பு சாஸ்திரம் சொல்கிறத விட படிப்பு என்ன எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் என்னையா குருகுலத்துக்கு குருகுலத்துக்கு போனால் முதல்ல உனக்கு கற்றுக் கொடுப்பதே ஆத்மஞானம் ஆத்மஜானம் அதாவது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஆமாம் நீ ஆன்மாண்டதை உனக்கு உணர வைச்சா மட்டும்தான் ஒருத்தன் தப்பை நிறுத்துவான் நீ எவ்வளோ சட்டத்திட்டங்கள் போடு எவ்வளோ ஜெயிலை கட்டு எவ்வளோ வேணால் பண்ணு தூக்கில் போடு என்கவுண்டரில் சுடு என்ன வேணால் பண்ணு அவன் திருடனா பார்த்து மனசில் திருந்தணும் திருடனாக பார்த்து எப்போ திருந்துவான் நான் இந்த உடல் அல்ல ஆன்மா அப்படின்னு நினைக்கும் போது தான் திருந்துவான் இந்த ஞானத்தை இந்த அறிவை இந்த கல்வியை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அன்றைக்குள்ள அரசர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் சாஸ்திரம் தெரியும் அன்னைக்கு ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியம் எல்லாரும் ஆத்ம ஞானத்தை வாரி வழங்கினார்கள் மக்களுக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வீட்லேயும் டிவியாக ஃப்ரீயாக கொடுக்குறது மிக்சியை ஃப்ரீயாக கொடுக்குறது ஃபேனை ஃப்ரீயாக கொடுக்குறது என்னெல்லாம் கொடுக்க முடியுமே ஓசியில் கொடுத்து கொடுத்து ஓட்டுவாங்க பார்க்குறானே தவிர எப்பா நீ இந்த உடல் ஆன்மாப்பா ஆன்மா அப்பா நீ பாவம் செஞ்சனா உலக பந்தத்தில் மாட்டிப்பப்பான்னு சொல்லி கொடுக்குறது யாரும் இல்லை காரணம் என்னென்னா இந்த தலைவர்களே அந்த மாதிரி தான் இருக்காங்க எல்லாம் விளையாட்டு இல்லை ஒருத்தர் வந்து ஒரு நாட்டுக்கு அரசனாக இருப்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அமைச்சராக இருப்பதெல்லாம் தன்னுடைய கடமை அவன் சரியாக செய்யலைன்னா கொடுமையான வாழ்க்கை அமை அவனுக்கு ஸோ அந்த வகையில் இப்படி எல்லாருடைய ஹதயத்திலையும் பகவான் பரமாத்மாவாக இருக்கார் பக்கத்திலே இருக்கார் அவர் புழு பூச்சின்னு பார்க்கறதுல எல்லாத்துலையும் இருக்கார் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவரான அவர் வேற்றுமை எனும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவர் ஆவார் அனைவரிடமும் சம அன்பு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு கருப்பு சட்டை போட்டு சொல்கிறவங்கிட்டே அவர் அன்பாக தான் இருக்கார் ஏன்னா அவனுக்கும் மழை கொடுக்குறார் அவனுக்கும் காற்று கொடுக்குறார் அவனுக்கும் சாப்பாடு கொடுக்குறார் பகவான் நினச்சா நாத்திகர்களுக்கு சுவாசமே இல்லாமல் செய்ய முடியும் இப்போ ஒரு கொரோனான்னு ஒரு சின்ன வைரஸ் வந்து எவ்வளவு பேரை தாக்கிச்சு உலகத்தையே ஆட்டி படைச்சிருச்சா வல்லரசு நாடு வல்லரசு நாடு வல்லரசு நாடுன்னு சொன்னால் அமெரிக்கா ஆடி போயிடுச்சு அந்த மாதிரி பகவான் நினச்சாருன்னா இந்த நாஸ்திகம் பேசக்கூடியவனுங்களுக்கு ஆக்சிஜனே கொடுக்காதுன்னு அவர் ஸ்டாப் பண்ண முடியும் அவர் நினச்சார் ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆத்மாவும் அவருடைய மகன் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய தீக்கா கட்சிக்காரனும் கிருஷ்ணருடைய பிள்ளைகள் தான் இதை உணராமல் எப்படி சில வீட்டில் அப்பனையே எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அம்மாவையே எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க ஆனால் அதுக்கான கர்மத்தை அவங்க அனுபவிச்சாகணும் இறைவன் வந்து சமநிலையில் இருக்கார் அவர் வந்து எதுலேயும் தலையிடுறது கிடையாது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும் காரணம் அவன் பூர்வ ஜென்மத்தில் அவ்வளோ கடவுளை வழிபட்டுருக்கான் ஸோ இன்றைக்கி அவர் செய்கிறதுக்கு அவர் அடி வாங்குவார் பின்னாடி அவர் தலையிட மாட்டார் எல்லோருடைய ஹிரயத்திலும் பரமாத்மாவாக இருப்பார் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார் அவருக்கு பொய் அகங்காரமே கிடையாது பகவானுக்கு வேற்றுமையே கிடையாது துன்பம் மான அவமானம்லாம் கிடையாது அவருக்கு அவர் எல்லாரையும் சமமாக பார்க்குறாரு விருப்பு வெறுப்பு கிடையாது பகவானுக்கு எனக்கு இது பிடிக்காது பிடிக்காது அப்படி கிடையாது சமமாக இருக்கார் பகவான் ஏன்னா அவர் வந்து இந்த உடல் நமக்கெல்லாம் நமக்கு இந்த உடல் நினைக்கிறோம் நான் இந்த உடல் நான் இந்த ஆன்மா நான் வந்து உடல் நான் தான் இந்த பர்டிகுலர் பேர் நான் இந்த இள இனத்தைச் சேர்ந்தவன் நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த வீட்டை சேர்ந்தவன் இந்த நாட்டை சேர்ந்தவன் இந்த மொழியை சேர்ந்தவன் நமக்கு ஒரு பற்று இருக்குது அதுக்கு பேர் பொய் அகங்காரம் இதை சொன்னால் புரியாது ஏ என்ன நீ உன்னுடைய நீ உன்னுடைய இனத்தில் பிறந்து விட்டு உன்னுடைய மொழியில் பிறந்து விட்டு நீ இதை நீ இனத்து இன துரோகி மொழி துரோகின்லாம் பேசுவான் நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் உன்னுடைய இனம் என்ன தெரியுமா நீ என்ன ஜீவராசி என்பது என்ன இனம் தெரியுமா கோபி பர்த்து பதகமலையோ தாச தாசானு தாசா கோபியுடைய பிராதன பிராணநாதனான கிருஷ்ணருடைய திருப்பாதத்தில் எந்த ஒரு ஆத்மா சரணடைந்திருக்கிறதோ அந்த தாசனுடைய தாசனுடைய தாசனான் நினைக்கிறதா உன்னுடைய இனம் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுற தமிழனாக பிறந்தா தமிழ் வசத்தின்ற இந்திக்காரனாக பிறந்தா இந்தி வசத்தின்ன்ற மராட்டியனா பிறந்தால் மராட்டி வசத்தின்ற பெங்காலியாக பிறந்தா பெங்காலி வசத்தின்ன்ற கேரளாக்காரனாக பிறந்தனா மலையாளி தான் பெருசிட்றேன் கன்னடக்காரனாக இருந்தால் கன்னடாதான் பெருசு இப்படி ஒவ்வொருத்தரும் இது பெருசு இது பெருசு இது பெருசு இது பெருசுன்னு ஆத்மா தான் பெருசுன்றதை எவனுக்கும் உணரத்துக்கான அந்த நிலையில் இல்லை முட்டாளா இருக்கான் ஆனால் அவன் புத்திசாலி மாதிரி பேசுறான் ஸோ அந்த வகையில் பகவான் பகவானுக்கு அந்த அகங்காரம் கிடையாது அவர் வந்து ஆன்மீக சொருபி அவர் ஆத்மா பகவான் வந்து எல்லாருடைய பிதாவர் பிதாகம்னு கீதையில் சொல்கிறார் அந்த வகையில் அவர் பிதாவாக இருக்கிறார் அவர் பூரணமானவர் அப்படின்றதுனால அவருக்கு கைவல்யம்னு சொல்லப்படுது பகவானுக்கு அவர் இந்த சிருஷ்டியில் இந்த உலகம் க்ரியேட் ஆனதில் பகவானை தவிர வேறு எதுவுமே கிடையாது எல்லாமே பகவானுடையது தான் நமக்கு தான் வந்து இது பௌதிகம் ஆன்மீகம் இது மெட்டீரியல் இது ஸ்பிரிச்சுவல் இது மாயா இது வந்து ஆன்மீகம் நமக்கு அப்படியே பகவானுக்கு அப்படிலாம் கிடையாது மாயையும் பகவானோடது தான் எல்லாமே அவரோடது தான் அதனால அனைவரிடமும் சமான்பு கொண்டவரான அவர் வேற்றுமை எனும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவராவார் எனவே சமநிலை கொண்டவரான அவரது செயல்களும் பௌதிய கலங்கத்திலிருந்து விடுபட்டவையாகும் அதனால கிருஷ்ணர் என்ன ஒரு காரியம் இங்கே செஞ்சாலும் அது இந்த பௌதியமே கிடையாது முட்டாள்தரமாக பேசக்கூடாது அவர் வந்து கோபிகாஸ்திரி கொள் கூட நாட்டியமானார் நத்திரமானார் அதான் இதான் ஆத்மாவே அவருக்கு சொந்தம் யாரெல்லாம் பகவானை இழிவாக பேசுகிறார்களோ மடையா நீயும் அவருக்கு தான் சொந்தம் ஆத்மாவே அவருக்கு தான் சொந்தம் உனக்கு தவறான விஷயத்தையும் நினைச்சு நினைச்சு எல்லாத்தையும் தவறா பார்க்கற ஒரு தாய் தன்னுடைய மக மகளை கட்டி அணைப்பதற்கும் ஒரு கள்ளக்காதலியை கட்டி அணைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு செயல் ஒண்ணுதான் இதுவும் கட்டி பிடிக்கிறது அதுவும் கட்டி பிடிக்கிறது தான் ஆனா இங்கு பாசம் நிறைந்திருக்கும் இவள் என்னுடைய மகள் என்ற அந்த அன்பு நிறைந்திருக்கும் ஆனால் மற்ற விஷயத்தில் காமம் நிறைந்திருக்கும் உன்னுடைய மனதில் காமம் இருப்பதால் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய ஆத்மாக்களோடு தன்னுடைய சகாக்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதை நீ முட்டாள்தனமாக நினைத்துக் கொள்கிறாய் இதெல்லாம் உணர்னு எத்தனையோ ஜென்மம் கிருஷ்ண கீதரை சொல்றார் பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவக சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபகா பல ஜென்மங்கள் பிறந்து இறந்து எவனொருத்தன் ஒரு நிலைக்கு வருகிறானோ அந்த மகாத்மா அவனை மகாத்மான்றார் நீ வந்து மகாத்மா கிடையாது யார் ஒருத்தர் கிருஷ்ணர் வாசுதேவா சர்வமித்தி வாசுதேவனான கிருஷ்ணர் தான் எல்லாம் புரிஞ்சுக்கிறானோ அந்த மகாத்மா காண்பதற்கு அரிதானவன் சொல்றார் அவன ஞானவான்றார் புத்திமான்றார் இன்னொன்னு சொல்றார் ஜென்ம கர்ம ஜெமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தத்வா தேகம் புனர்ஜென்மா நைத்தி மா மேத்தி சோ அர்ஜுனான் நான் நான் என்னுடைய பிறப்பு நான் அவதாரம் செய்வது நான் செய்யக்கூடிய செயல்கள் இது எல்லாமே ஆன்மீகமயமானது அர்ஜுனா இதை ஆன்மீகமயமானது என்று எவனொருள் புரிந்து கொள்கின்றானோ அவன் இந்த உடலை நீத்தபின் என்னுடைய உலகை அடைகிறான் ஏவம் யோ வேத்தி தத்துவ தத்துவா தேகம் புனர் ஜென்மா நைத்தி மா மேத்தி சோ அர்ஜுனான் அவனுக்கு மறுபிறவி கிடையாது அவன் என்னை வந்து அடைகிறான் அர்ஜுனா அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கை தான் இங்க வந்து கன்ஃபார்ம் பண்றார் அவர் எனவே பரம பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவரான அவர் வேற்றுமை எனும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவராவார் எனவே சமநிலை கொண்டவரான அவரது செயல்களும் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டவையாகும் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது இதெல்லாம் பக்தர்கள் மூலமாக மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் எவனோ ஒருத்தனாலெல்லாம் எங்கேயோ உட்காந்துக்கெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ பகவானுடைய அவதாரம் அவருடைய செயல்கள் எல்லாமே இந்த பௌதிக கலங்கத்திலிருந்து டோட்டலாக விடுபட்டது அப்படின்னு இருபத்தொன்னு சொன்னார் இருபத்தொன்னு என்ன சொன்னார் பார்க்கலாம் கதாபி ஏகாந்த பக்தேஷு கம்பிதம் கிருஷ்ணோ தர்ஷனம் ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு அவர் அனைவரிடமும் சம அன்பு கொண்டவர் என்ற போதிலும் நான் அவரது உறுதியான தொண்டன் என்பதால் வாழ்வை நான் முடித்துக் கொள்ளும் வேளையில் அவர் அன்புடன் என் முன் வந்துள்ளார் கிருஷ்ணர் சமமானவர் தான் மாற்றமே கிடையாது ஆனால் தன்னுடைய பக்தன் தன் மீது அன்பு கொண்டுள்ள பக்தனுக்கு பகவான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார் சும்மா சொல்லலை கீதையில் சர்வதர்மான் பரித்திய மாமேக்கம் சரணம் பிரஜ எல்லா தர்மத்தையும் தூக்கி போடு நீ எதை பற்றியும் கவலைப்படாத சாஸ்திரத்தில் ஆயிரம் சொல்லியிருக்கோம் உபனிஷதத்தில் ஏகப்பட்டது சொல்லியிருக்கோம் புராணங்கள்ல யார் யாரோ கடவுள்னு சொல்லியிருக்கோம் கவலைப்படாத மற்ற தர்மத்தை பத்தி நீ கவலைப்படாத மாம் ஏகம் சரணம் பிரஜ எனக்கு மட்டும் நீ சரணாகதி அட அகம் நான் துவாம் உன்னை சர்வபாப்பேப்பியோ எல்லா பாவங்களிலிருந்தும் அகம் துவாம் சர்வ பாப்பேப்பிய மோக்ஷ்வாமி மாசுச்சா நீ என்னெல்லாம் பாவங்கள் செஞ்சதுனால எத்தனை எல்லாம் பிறவிகள் எடுக்கணுமோ என்னெல்லாம் நரகத்தில் அனுபவிக்கணுமோ இது எல்லாத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு நான் முக்தியை கொடுக்கிறேன் கவலைப்படாதேன் கிருஷ்ண சொல்லியிருக்கார் ஸோ அதனால அவர் எல்லோருக்கும் சரணா சமநிலையில் இருந்தாலும் தன்னுடைய பக்தன் உறுதியான தொண்டன் என்ன சொல்கிறார் பாருங்க அவர் அவர் அனைவரிடமும் சமான்பு கொண்டவர் என்ற போதிலும் நான் அவரது உறுதியான தொண்டன் என்பதால் பீஷ்மாச்சாரியார் கிருஷ்ணருடைய உறுதியான தொண்டர் நிஷ்டா நிஷ்டை அவ்வளோ நிஷ்டை இருக்குது பகவான் மேலே அவருக்கு அப்படி அவர் உறுதியான தொண்டனாக இருக்கிறதுனால வாழ்வை நான் முடித்துக் கொள்ளும் வேளையில் பீஷ்மாச்சாரியாருக்கு ஒரு அனுகிரகம் இருக்குது அவர் எப்போ நினச்சாலும் தன்னுடைய இந்த பௌதிக உடலை விட்டுவிட முடியும் இப்படி வாழ்வை முடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த பீஷ்மாச்சாரியார் இந்த நேலை இந்த வேளையில் அவர் உறுதியான கிருஷ்ணருடைய தொண்டன்றதுனால அவர் அன்புடன் என் முன் வந்துள்ளார் அவர் அன்பு அன்பு கூர்ந்த முன்னாடி வந்திருக்கார் கிருஷ்ணர் ஏன்னா நான் அவரை பார்த்துக்கிட்டே என்னுடைய பிராணனை விடணும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறார் இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லார்கிட்டையும் சமமானவராக தான் கிருஷ்ணர் இருக்கார் ஆனா அவருக்கு யார் உறுதியாக தொண்ட உறுதியான தொண்டன் உறுதியாக இருக்கணும் சும்மா இன்னைக்கு கிருஷ்ணரை வணங்கிட்டேன் நாளைக்கு அதை வணங்கிட்டேன் நாளானிக்கு அதை வணங்கிட்டேன் அது உறுதி கிடையாது இங்கே பீஷ்மாச்சாரியார் உறுதியான பக்தியை பற்றி கூறுகிறார் திடமான பக்தி நிஷ்டானதுக்கு பேர் அந்த மாதிரி ஒரு பக்தனா இருக்கிறதுனால பகவான் அவருக்கு எப்பயுமே துணை உள்ளவராக இருக்கிறார் எப்படி இருக்கார் பகவான் தன்னுடைய பக்தனுக்கு காவலனாக இருக்கிறார் நண்பனாக இருக்கிறார் எஜமானனாக இருக்கிறார் இப்படி எல்லா நிலையிலும் பகவான் நித்தியமாக அவன் கூடவே இருந்து அவனை காப்பாற்றுறார் இதுக்கு தேவை பக்தி தான் தேவை எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய பக்தனை பெருமகிழ்ச்சி அடை செய்கிறார் பகவான் இதுதான் பகவானுடைய விருப்பம் தன்னுடைய பக்தன் எல்லா சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் நினைக்கிறார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் பகவான் நம்மள ஒரு விஸ்வாச்சாரியர் மாதிரி நீ ஒரு ஸ்திரமான தொண்டனாக நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் அது எப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் இது இல்லாம ஒருத்தன் வாழ்க்கையில வீடுறான் அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையில இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வருதுன்னா அவனுக்கு அவனுக்கு கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி இல்லைன்னு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றார் யார் ஒருத்தர் வாழ்க்கையில வீழ்கிறார்களோ அந்த ஜீவராசி தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்துது இந்த உலகத்துல அடக்கி ஆளணும்னு விரும்புது எப்படியாவது இந்த உலக விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைக்குது அதனால வீழ்ச்சி அடைகிறது எல்லா தொல்லைகளுக்கும் பொய் அகங்காரம்தான் காரணம்னு காரணம் தெளிவா சொல்றார் ஜெகத்குரு சில பிரபு பாதர் இந்த உலகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா தொல்லைகளுக்கும் எது காரணம் பொய் அகங்காரம் என்ன பொய் அகங்காரம் நான் இந்த உடல் நான் இந்த உடம்பு நான் இன்னார் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயங்கள் அப்படி இப்படி நடந்தா தாங்க முடியல உடனே நாம என்ன நினச்சேன் அஜோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கும் கை அப்படி ஆயிடுச்சு நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நாம நாம இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கோம் இன்னொன்னு இதெல்லாம் இது என்னுடைய குடும்பம் இதனுடைய மனைவி இதனுடைய குழந்தை இதனுடைய அது என்னுடைய இது இது என்னுடைய சொந்தம் இது என்னை நம்பி வாழுது இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிறது முக்கியம் இல்லை குடும்பத்தை பகவான் தான் காப்பாற்ற நினச்சி ஏற்கனவே பற்று ஜாஸ்தி இதை தாண்டி நம்ம வந்து சில செல்ல பிராணிகள் பிராணிகளுக்கிட்டெல்லாம் பற்ற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் அப்படின்னா அதுக்காக ஒரு வாழ்க்கை அடியானுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அவர் இல்லை இப்போது அந்த ஒரு உயர்ந்த வைஷ்ணவர் அவருடைய மகன் வந்து அமெரிக்காவுக்கு போய் டாக்டர் அமெரிக்காவில் இருக்கார் இப்போ இவங்களுக்கு அன்பு செலுத்த ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு ஆச்சாரியர் மூலமாக ஒரு ரொம்ப எப்படி உறுதியான தொண்டனாக மாறுதுவாக்கான சூழல் இல்லாதனால அவங்க ஒரு நாயை வளர்த்துட்டு அந்த நாயை நாய் இருக்கிறதுனால அப்பாவும் அதாவது கணவனும் மனைவியும் அமெரிக்காவுக்கு போய் மகனை கூட பார்க்க முடியல ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னா போக முடியல ஏன்னா எங்கள் நாயை பார்த்துக்கணும் அப்போ ஒரு தடவை அப்பா போவார் ஒரு தடவை அம்மா போவாங்க இது என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே நம்மளுடைய சொந்த பந்தத்தோடு நமக்கு இவ்வளோ பற்று இருக்குது இதை வேறு இருக்கிறதுக்கே எத்தனை ஜென்மமாகவும் தெரியல நாம் செல்லப்பிராணின்னு வாங்கி எல்லாத்து மேலேயும் ஒரு பற்றை வச்சுக்கிட்டு அப்போ என்ன சார் தப்பு ஒரு நாய் மேலே அனுபவிச்சுக்கிற தப்பா ஜீவராசி மேலே அப்படின்னா இல்லை முதல்ல உனக்கு யாரும் இல்லாத சூழ்நிலை இப்படி உனக்கு ஒரு கணவனுக்கு மனைக்கு ஒரு சூழ்நிலை அமையுதுன்னா நீ அதை பக்தியில் பயன்படுத்திக்கணும் பகவானை தவிர இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லைன்னு அதை புரிஞ்சுக்கணும் மேலே 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 நீ வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா என்னைக்கு அதுக்கு மேல அதுல இருந்தாலும் நம்ம விடுபடுறது அந்த கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு பீஷ்மாச்சாரியருக்கு அர்ஜுனன் மாதிரி நேரடியான ஒரு தொடர்பு இல்லை உதாரணத்துக்கு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய தங்க சுபத்ராவுடைய கணவன் மைத்துனராக மாறிட்டார் ஆனால் பீஷ்மாச்சாரியார் அப்படி இல்லை பீஷ்மாச்சாரியார் அவர் ஒரு குடும்ப ரீதியா இருக்கு அவ்வளவுதான் அர்ஜுனன் மாதிரி நெருக்கமான சொந்தம் இல்லை இருந்தாலும் அந்த பக்தி இருக்கு பாருங்க அந்த பக்தி அந்த பக்தியின் மூலமாக பகவா பகவான் மேலே அவ்வளோ க்ளோஸராக இருக்கார் அவர் அதனால் தான் சில நேரத்தில் அவர் நந்தநந்தனான்னு கூப்பிடுவாராம் ஏன்னா கிருஷ்ணருக்கு எப்பயுமே தன் தன்னை வந்து ஒரு நாராயணராக கூப்பிட்ற விருப்பம் இல்லை கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் எப்போயுமே தன்னை வாசுதே வசு வாசுதேவர்னு கூப்பிட்டா பிடிக்கும் ஏன்னா வாசுதேவருடைய மகன் யசோதா நந்தனன்னா கூப்பிட்டா பிடிக்கும் யசோதைய மகன் இப்படி கோபிகா வல்லபா அப்படின்னு ஏதாவது ராதையோடைய ராதையோடைய பிராணநாதன் இப்படியெல்லாம் கூப்பிட்டா தான் அவருக்கு பிடிக்குது கிருஷ்ணருக்கு அதனால் பல நேரங்களில் நான் நந்தநந்தனான்னு கூப்பிடுவாரான் யசோதா நந்தனான்னு வரான் விஜய சக்கேனு கூப்பிடுவாரான் பார்த்த சக்கியன்னு கூப்பிடுவாரான் விஜய சகேனா அர்ஜுனுடைய நண்பா பார்த்த சக்கே பார்த்தன்னா அர்ஜுன் அர்ஜுனுடைய நண்பா இப்படிலாம் கூப்பிட்டு ஒரு ஒரு உறவு வச்சு கூப்பிடுறதுல கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணான்னு சொன்னாலும் பிடிக்கும் அவருக்கு யசோதா நந்தனா மதுசூதனா அப்படிலாம் சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய அவருடைய நெருங்கிய பக்தர்கள் கூட சேர்ந்து அவரை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் பீஷ்மாச்சாரியார் எப்போயுமே பகவான ஒரு நல்ல ஒரு நெருங்கிய உறவை அவர் வளர்த்து கொண்டே இருந்தார் அந்த உறவு தான் பகவான் பகவான் நம்ம வந்து கடைசி நேரத்தில் நம்ம காப்பாற்றுறதுக்கான வழி அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ இருபத்தி மூணாம் ஸ்லோகம் சொல்லி இந்த இதை முடிச்சுக்கலாம் இருபத்தி மூணாம் ஸ்லோகம் பக்தியாவேஷ யஸ்மின் வாச்சாயன் நாம கீர்த்தயன் தியஜன் கலேவரம் யோகி முச்சதே காம கர்மபிஹி ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரிமை வணங்கிவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பிரபாதர் பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தனின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கிறார் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கார் ஆனால் நான் அவருடைய உறுதியான தொண்டன்றதுனால என் முன்னாடி நான் பிராணனை விடக்கூடிய நேரத்தில் வந்திருக்கார் அப்படின்னாரு அதுக்கு காரணம் என்ன பக்தி நிறைந்த கவனத்தினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பவுமே பகவான் மேலே ஸ்ரத்தையாக இருப்பது பக்தி செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால எந்த குறையும் இல்லாமல் இருப்பது அது பகவானுக்கு பூஜை செய்வதாகட்டும் வேணா இருக்கலாம் அடுத்து தியானத்தாலும் தியானம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே யோகா யோகி அப்படின்னு கண்ண மூடி உட்காரது இல்லை தியானம் அப்படின்னா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தியானம் நான் பாகவத பாகவதத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இதுதான் தியானம் தியானம்னா கனெக்ஷன் பகவானோட நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அதுக்கு பேர் தான் தியானம் மனதை ஒருமுகப்படுத்துவதுன்னு பேர் அதுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து மறந்து நம்மளை கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணது பேருங்க அதுக்கு பேர் தான் யோகம் இப்படி யோகம் வரும்போது அதுக்கு ஒரு சமாதி நிலைன்னு சொல்லப்படும் கிருஷ்ணருடைய தியானத்திலே சில பக்தர்கள் முழு நேர பக்தர்களாக இன்னைக்கு பகவானுக்கு சேவை செய்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பகவானுடைய சேவைத்தால் அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை நாம எப்பாவது பாவம் படிக்கிறோம் பாவதம் கேட்குறோம் அரிநாமத்தை கொஞ்சம் அரே கிருஷ்ணரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணரே ராம் ரே ராம் ராம்ராம் இது ஒரு பார்ட் டைம் தியானம் தான் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடைய வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து பிரபுபாதரோட இயக்கத்தில் பல பேர் பக்தி இருக்காங்க அவங்களெலாம் வந்து முழுநேர யோகியாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் யோகி கிருஷ்ணர் கீதையிலே சொல்கிறார் யார் ஒருத்தன் என்னுடைய பக்தி பாதையை செய்கின்றானோ அவனே சிறந்த யோகின்றார் அப்படி ஒரு யோகி பார்ப்பதற்கே ரொம்ப அரிதானவன்றார் என்ன மாதிரிலாம் அதுக்கு என்ன மாதிரிலாம் காரியத்தை செய்யணும் ஒரு யோகி யார் அதுக்கு ரொம்ப அருமையா ரொம்ப ஈஸியா சொல்றார் கிருஷ்ணர் முதல்ல பகவானை பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம் பகவானை பத்தி கேட்பது இன்னைக்கு இருக்கிற எந்த யோகிக்கும் வந்து கிடையாது யாமும் கிருஷ்ணரை பத்தி சொல்றது கிடையாது கேட்கறது கிடையாது ஆனா ஒரு சிறந்த யோகி யாருன்னு கிருஷ்ணர் சொல்றாரு அதுல முதல் வேலை என்ன கேட்பது கேட்டல் ஸ்ரவணம் அடுத்து அவரை பற்றி பாடுறது கீர்த்தனம் நீங்கள் கேட்குறீங்க நான் இப்போ இருக்கேன் சில நேரத்தில் நாமசங்கீர்த்தனம் அது பேர் கீர்த்தனம் பகவான் நாமத்தை சொல்கிறது கீர்த்தனம் அவர் நினைவிற்கொள்ளுதல் ஸ்மரணம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம விஷயங்கள் பாகவதம் படிக்கும் பொழுது பகவான் நினைவுக்கு வராது இல்லையா நம்ம மனசில் தோன்றுகிறார் இல்லையா அது ஸ்மரணம் நினைவு கொள்ளுதல் அடுத்து வழிபடுதல் அர்ச்சனம் பகவானுக்கு வழிபடுதல் பகவானுக்கு பூஜைகள் செய்யுது அவரிடம் பிரார்த்தனை செய்தல் அவரிடம் பிரார்த்தனை செய்தல்னா ஒன்னே போயிட்டு என்ன கிருஷ்ணா எனக்கு அதை கூடு எனக்கு இதை கூடு நான் அப்படியா இன்னொன்னு அப்படியான்னு அப்படி இல்லை சைத்தன்ய மகா பிரபு அப்படின்னு ஒரு எட்டு பிரார்த்தனைகளை கொடுத்துருக்காரு அது அற்புதமான பிரார்த்தனை என்ன தெரியுமா ரெண்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை மனசு நினைக்கணும் நா தனம் நா ஜனம் நா சுந்தரீம் கவிதா பால் ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்தி அகை துவை நான் தனம் எனக்கு பணம் செல்வம் வேண்டாம் என்னை பின்பற்றுபவர்கள் வேண்டாம் நான் தனம்னு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வரும் எனக்கு பணம் வேணாம் சுவாமி கிருஷ்ணா எனக்கு செல்வம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா என்னை பின்பற்றுபவர்கள் வேண்டாம் என்னை பத்து பேர் பாராட்ட வேண்டாம் நா சுந்தரியும் எனக்கு அழகான பெண்கள் வேண்டாம் இந்த மூணு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு உலகமே செத்துக்கிட்டு கிடக்கு தனம் ஜனம் சுந்தரி இன்னைக்கு எல்லாருமே எல்லோருமே பணத்தை சேர்க்குறதுல ஆர்வமாக இருக்கான் ஏன் பணத்தை சேர்த்தா ஜனம் வரும் நமக்கு கோஷம் போட ஆள் கிடைப்பான் நம்மளை பாராட்ட ஆள் கிடைப்பான் நமக்கு சேவை செய்ய ஆள் கிடைப்பான் அப்புறம் என்ன சுந்தரியும் அழகான பெண்கள் தேவை நீக்கக்கூடிய எல்லோருக்கும் இல்லைனாலும் மெஜாரிட்டி மக்களுக்கு இது தேவை இது மூணு நாள் தான் இந்த உலகம் இந்த மூணை தேடி தான் உலகமே போதும் ஆனால் ஜெயத்திரி என்ன சொல்கிறாரு நான் தனம் நானா வேண்டாம் எனக்கு செல்வம் வேண்டாம் ஜனம் என்னை பின்பற்றவர் வேண்டாம் சுந்தரி அழகான பெண்கள் வேண்டாம் என்ன வேணும்னு கேட்குறாரு மம ஜன்மணி ஜென்மணீஸ்வரே பவதாத் பக்தி ரகை துக்கித்வை எத்தனை ஜென்மங்கள் நான் எடுத்தாலும் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் நாயாக நரியாக பூனையாக எப்படி பிறந்தாலும் கீர்த்தனியக சதாஹரி பகவானே உன்னுடைய நாமத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு கேட்கிறார் இதான் பிரார்த்தனை

தான் ஸோ அவரிடம் பிரார்த்தனை செய்தல் அவரது தொண்டா தொண்ட தன்னிச்சையாக அவரது தொண்டான தொண்டா தொண்டனாகுதல் சேவை அவருக்கு செய்யக்கூடிய சேவை ஸ்மரணம் விஷ்ணு ஸ்மரணம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் வந்தனம்னா பிரார்த்தனை தாசியம் அவருக்கு தாசியப்படுது சக்கியம் அவரது கட்டளைகளை நிறைவேற்றுதல் அவருக்கு நண்பனாக இருந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அது கேட்கணும் அர்ச்சனம் வந்தனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் அப்புறம் ஆத்ம நிவேதனம் பகவான் தான் எல்லா அப்படின்னு பகவானுக்கே தன்னை முழுமையாக சரணாகதி அடைய செய்வது மூழ்கி விடுவது பகவான்லேயே மூழ்கி விடுவது அப்படி இருந்தோன்னா என்ன ஆகும் பகவான் இந்த அந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு அந்த மாதிரி ஒரு யோகிக்கு இவர் தான் சிறந்த யோகி இந்த யோகியை மரணத் தருவாயில் பகவான் அந்த ஆத்மா விடக்கூடிய சூழ்நிலையில் அவரே அந்த ஆத்மாவை கைபிடித்து விடுதலையே பெற்றுத்தருகிறார் மோட்சத்தை பெற்றுத்தருகிறார் இதுக்கு நீங்கள் அந்த யோகம் இந்த யோகம் இந்த யோகம் அந்த யோகம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுக்கு வச்சுக்கோங்க அது யோகா பண்ணுறது தப்பு இல்லை யோகா பண்ணுறது நல்லது உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஆனால் அந்த ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் உலகத்தை அனுபவிக்கக்கூடியாது அந்த உலக உடலை ஆரோக்கியமாக வச்சுட்டு பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் இதுக்கு பேர் தான் பக்தி யோகம் இந்த ஒரு யோகத்தை தான் பீஷ்மாச்சாரியார் நமக்கு அறிவுரை கொடுக்குறார் எப்படி இந்த உடம்பை விடும்பொழுது பகவானுடைய தரிசனத்தை பெறுவது அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் இப்படி ஒரு தரிசனத்தை பெற்றார் பீஷ்மாச்சாரியார் அவர் பேரதிர்ஷ்டம் வாய்ந்தவர் தன்னுடைய ஆத்மாவை விடும் வேலை அதாவது தன்னுடைய உடலை விட்டு ஆத்மா பிரியக்கூடிய வேலையில் பகவான் கண்முன்னே இருக்கக்கூடிய இருக்கணும்னு விரும்பினார் அந்த விஷயத்தை அப்படியே செஞ்சார் இப்போ பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறது மூலமாக நமக்கு இந்த பௌதிக விஷயத்திலிருந்து வேடு விடுதலை அடைகிறது அப்போ பகவானுடைய அந்தரங்க சக்தி எந்த ஒரு ஆத்மா பகவானுக்கு தூய பக்தனாக இந்த ஒன்பது நிலையில் பக்தி யோகத்தை பகவானோட கனெக்ட் ஆறானோ அந்த ஆத்மாவை பகவானுடைய அந்தரங்க சக்தி ஆத்மா நடுநிலை சக்தி அந்தரங்க சக்தி கைபிடிச்சு பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு அழைச்சிட்டு போகுது கர்மபந்தத்தில் விடுவிக்குது இப்படிலாம் இல்லாமல் ஒருத்தன் வாழவன பகவானுடைய பகிரங்க சக்தியான அந்த துர்காதேவி அவனை கைபிடித்து இந்த உலகத்திலேயே இருக்க செய்கிறாள் இதுதான் ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதனால என்ன சொல்கிற பக்தி நிறைந்த கவனத்தினாலும் தியானத்தாலும் மற்றும் புனித நாம ஜபத்தினாலும் பக்தனின் மனதில் தோன்றும் பரமபுருஷ பகவான் பக்தன் ஜட உடலை கைவிடும் வேளையில் அவனை கர்மபந்தத்திலிருந்து விடுவிக்கிறார் பீஷ்மாச்சாரியரை விட உயர்ந்த யோகி உலகத்தில் வேற எவனும் கிடையாது இன்றைக்கெல்லாம் தாடியை வளர்த்துட்டு தொப்பியை வளர்த்துட்டு கண்டதாக பேசியிருக்கக்கூடிய யோகியோட பேச்செல்லாம் கேட்டு மக்கள் வீணாகி கொண்டு இருக்கிறார்கள் வீணாகிட்டு இருக்காங்க ஆத்மா கிடையாது பரமாத்மா கிடையாது அவன் கிடையாது இவன் கிடையாது ஆனால் பீஷ்மாச்சாரியர் என்ன சொல்கிறார் யார் ஒருவன் கிருஷ்ணபக்தியில் திளைச்சிருக்கிறானோ அவனை பகவானே அந்த ஆத்மாவை விடக்கூடிய நிலையில் மனசில் தோன்றி யார் பகவான் நாமத்தை சொல்கிறார்களோ கர்மபந்தத்திலேருந்து விடுவிக்கிறார் அத்தாரிட்டி கொடுக்கிறார் இவர் தான் சத்குரு மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் குரு பீஷ்மாச்சாரியர் அதனால்தான் பன்னிரெண்டு மகாஜனங்களை ஒருத்தராக இருக்கிறார் அதனால் பீஷ்மாச்சாரியர் இந்த கட்டையில் நம்ம ஏற்றுக்கணும் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் இன்னும் டீட்டெயிலாக கிருஷ்ணனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போகிறார் கேட்டு நாம கிருஷ்ணர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆச்சாரியர் மூலமாக பக்தி பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த பக்தி பாதையெல்லாம் எதோ எடுத்தவங்க ஒருத்தர் சொல்லக்கூடாது ஒரு குரு மூலமாக செய்யணும் இப்ப பீஷ்மாச்சாரியர் தான் நமக்கு குரு பீஷ்மாச்சாரியர் கிட்ட இருந்து ஜெகத்குருஷ் ஜெகத்குருஷன் இப்படி ஒரு குரு மூலமா தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு குரு கிடையாது பதஞ்சலியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு அந்த யோகத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு யோகத்தை கத்துக்கூடாதுன்னு பின்னாடி எல்லாம் போகக்கூடாது இனியும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பல விஷயங்களை ஆச்சாரியர் சொல்ல போறார் நாமளும் ஆழ்ந்த அனுபவத்தை கேட்போம் இன்றைய நாள் நல்ல ஒரு நாள் அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாபந்திரத்தை சொன்ன தூங்களா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம राम राम हरे हरे ग्रंथराशिमद्दभागवत की गुरुशील प्रूप गुरुदेव की जीकृष्णापणमस्तु ओम तत्सत